சக்தி விநாயக பெருமான் நம, ஓம் திருச்செந்தூர் அருள்மிகு கரிய மாணிக்க விநாயக பெருமான் நம, திருச்செந்தூர் அருள்மிகு தூண்டுகை விநாயக பெருமான் நம, திருச்செந்தூர் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அப்பன் நம, வள்ளித்தனம தெய்வேனை தாம, திருச்செந்தூர் அருள்மிகு ஸ்ரீ சண்முகநாத சுவாமி அப்பன் நம, வள்ளித்தாய் நம, தெய்வேனை தனம, ஓம் அமதிசூல் ஆழ்ச்சால்புரத்தில் வீற்றிருந்து அகிலத்தை ஆளும் அங்காள பரமேஸ்வரி அம்மன் தாய் பொற்பாதங்கள் நம. வருகிறார் 20/11/2020 அன்று பகல் 1:23 குரு பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கிறார். இந்த குரு பயிற்சியானது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை அடுத்த ஒரு வருடத்திற்கு தரப்போகிறது என்பதை அலசி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் ராசி மகர ராசி. மகர ராசியை பொறுத்தவரை இதுவரை விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இப்பொழுது ஜென்ம ராசியிலே சஞ்சரிக்கிறார். ஜென்ம ராசியிலே சஞ்சரிப்பது வனவாசம் என்று கூறப்பட்டால் கூட உண்மையில் அப்படி இல்லை. உண்மையில் ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒன்றே ஆகும். பொதுவாக ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பது, ஜென்ம ராசி என்பது குரு பகவானுக்கு ஏற்ற இடமில்லை என்று கூறப்பட்டால் கூட, ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் அங்கிருந்து மிகவும் முக்கியமான ஸ்தானங்களான 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பதால் கண்டிப்பாக கொஞ்சம் நற்பலன்கள் அதிகமாகவே கிடைக்கும். ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது ஜாதகர் சொந்த இடத்தை விட்டு வெளியூர் சென்று வாழ வேண்டி வரும். அது கல்வி கற்பதற்காக இருக்கலாம், அல்லது தொழில் செய்வதற்காக இருக்கலாம், அல்லது வேறு விஷயங்களுக்காக இருக்கலாம். ஆக ஜாதகர் ஜென்ம ராசியிலே குரு சஞ்சரிக்கும் பொழுது சொந்த இடத்தை விட்டுவிட்டு வெளியூர் சென்று வாழ வேண்டி வரும். இன்னும் சிலர் வேலை விஷயமாக வெளிநாட்டுக்கு செல்வார்கள். உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயங்களில் இந்த ஜென்ம குரு சில பின்னடைவுகளை கொடுப்பார். ஆகவே அது குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேலதிகாரிகள் அரசாங்க அதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும் என்பதால், அதாவது ஜென்ம ராசியில் குரு சஞ்சரிக்கும் பொழுது தேவையற்ற செலவுகள் வரும் என்பதால் ஜாதகர் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். உடல் சோர்வு மனச்சோர்வு நீங்க குரு பகவான் தரும் கெடுபலன்களிலிருந்து உங்களை காத்துக்கொள்ள வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி அப்பனையும் குரு பகவானையும் தீபம் ஏற்றி வழிபட கெடுபலங்கள் பெருமளவு குறையும். ஜென்ம ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் பெரும்பாலும் நற்பலன்களை தரமாட்டார், அதாவது ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் பெருமளவு நற்பலன்களை தரமாட்டார் என்பது விதி என்றால் கூட, தன்னுடைய பார்வை பலத்தால் நிறைய நற்பலன்களை செய்வார். முதலாவதாக ஜென்ம ராசியிலிருந்து 5ஆம் இடத்தை பார்ப்பதால் 5ஆம் இடம் பலம் பெறும். ஏன்னா ஜென்ம ராசியில் இருக்கும் பொழுது இருக்கிற இடம் சரி கிடையாது, அந்த ஜென்ம ராசியில் அமைந்து அந்த குருவால் நிறைய நற்பலன்களை தர முடியாது. இருந்தால் கூட ஜென்ம ராசியில் உட்கார்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் மிக மிக முக்கியமான 3 ஸ்தானங்களை பார்க்கிறார். 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம். அந்த வகையில் இந்த 3 ஸ்தானங்களையும் பார்த்து அளவிடற்கரிய நற்பலன்களை கொடுப்பார். முதலாவதாக 5ஆம் இடத்தை பார்ப்பதால் என்ன பலன் நடைபெறும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம். இந்த இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் பலத்தால் குரு பகவான் பார்க்கறதுனால அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெறுகிறது. அவ்வாறு பலமடையும் பட்சத்தில் ஜாதகரின் முயற்சிகள் வெற்றி பெறும். கூடவே ஜாதகருக்கு அதிர்ஷ்டமும் உண்டாகும். 5ஆம் இடம் புத்திரஸ்தானம் என்பதால் ஜாதகரின் புத்திர புத்திரிகள் நலமிடுவார்கள். புத்திர பேர் சம்பந்தமான முயற்சி செய்து கொண்டிருக்கும் ஜாதகருக்கு இந்த காலகட்டத்தில் வெற்றி கைகூடும். அடுத்ததாக ஜென்மராசியிலிருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பதால் 7ஆம் இடம் பலம் பெறுகிறது. ஜென்மராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கிறார். குரு பார்க்க கோடி புண்ணியம். 7ஆம் இடத்தை பார்ப்பதால் 7ஆம் இடம் பலம் பெறுகிறது. இப்பொழுது உங்களுக்கு குரு பலம் இல்லை என்று கூறப்பட்டால் கூட, அதாவது என்ன சொல்லுவாங்க, ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறப்ப குரு பலம் இருக்குது, ஜென்ம ராசியில் குரு இருக்கும் பொழுது குரு பலம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் நடைமுறையில்
அது சரியில்லை. ஏனென்றால் ஜென்மராசியில் குரு பகவான் இருக்கும் பொழுது தான் ஜென்மராசியிலிருந்து ஏழாம் பாவத்தை பார்ப்பதால் அந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்க நிறைய வாய்ப்புகள் உண்டு. குருபலமே இல்லைன்னு சொன்னால் கூட அந்த காலகட்டத்தில் திருமணம் நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. திருமணமாகாதவர்கள் முயற்சி செய்தார்களானால் அந்த காலகட்டத்தில் அவருடைய முயற்சி வெற்றி பெறும். திருமணம் ஆனவர்களுக்கு குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்ப்பதால் கணவன் மனைவி உறவு மேம்படும் அல்லது வலுபெறும். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி குள்ளறத்தில் சுபிட்சம் உண்டாகும். அடுத்ததாக ஜென்ம ராசியிலிருந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் தந்தையுடன் ஆன உறவு மேம்படும். தந்தையார் நலமடைவார். புனித பயணங்கள் மேற்கொண்டு இறை வழிபாட்டில் மனதை ஈடுபடுத்தி கொள்ளும் பாக்கியம் ஜாதகருக்கு கிடைக்கும். உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி பயிலும் மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் வெற்றி பெறுவார்கள் அல்லது கல்வியில் மேன்மையடைவார்கள். கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது ஜென்மகுரு வனவாசம் என்று கூறப்பட்டால் கூட நடைமுறையில் இது உண்மையில்லை. ஜென்ம ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் மிகுந்த நற்பலன்களை தரக்கூடிய நிலையில் இல்லை என்றால் கூட குருவின் பார்வை பலத்தால், அதாவது ஜென்ம ராசியிலே சஞ்சரிக்கும் போது குருவுக்கு நற்பலன்களை தரக்கூடிய பவர் இல்லை, இருந்தாலும் அவருடைய பார்வை பலத்தால் நிறைய நற்பலன்கள் கிடைக்கும். மேலும் ஜென்ம ராசியில் சஞ்சரித்து மகரத்தில் உள்ள சனியுடன் குரு பகவான் இணைவதால் மகர ராசி அன்பர்களின் ஏழரை சனி இன்னல்களை பெருமளவு இந்த குரு பகவான் குறைப்பார். ஆக குரு பகவானின் பார்வை பலத்தால் இந்த குரு பயிற்சியிலே நிறைய நற்பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது. பென் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு பெல் ஐக்கான் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ஆல் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது கரெக்டாக அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து சேரும்.